மனதுருக்க ஊற்றின் தேவ வீடு ஊழியங்களின் மூலம் இயேசு கிறிஸ்துவின் அன்பையும் வல்லமையையும் ஜாதி மத இன வேறுபாடின்றி அனைத்து மக்களுக்கும் பகிர்ந்து கொள்கிறோம். இதன் மூலம் எண்ணற்றோ தங்கள் வாழ்வில் ஆறுதலையும் மன அமைதியையும் சரீர சுகத்தையும் பண கஷ்டத்திலிருந்து விடுதலையும் பெற்று வருகின்றனர். இன்று நீங்கள் காணவிருக்கும் இதோ உங்கள் அற்புதம் நிகழ்ச்சியில் பாஸ்டர் பால் மோசஸ் அவர்கள் தேவ செய்தியை வழங்கி உங்கள் தேவைகளுக்காக பிரார்த்தனை ஏறெடுப்பார்கள். காணுங்கள், இறையாசீர் பெறுங்கள். இதோ உங்கள் அற்புதம். என் கூடாரத்தின் மேல் தேவனுடைய ரகசிய செயல் இருந்தது என்று பக்தன் யோபு சொல்லுகிறார். நீதிமான்களின் கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் இருக்கிறது அல்லவா? நம்முடைய குடும்பங்களை மகிமையின் மேகத்தால் நிறைத்து நம்மை ஆசீர்வதிக்கும் நம் தேவனை நாம் ஆடி பாடி துதிப்போமா? எங்க கூடார மேலே உங்க மகிமை தங்குதே, மகிமை மகிமையே. உங்க மகிழ்ச்சியாலே எங்க உள்ளங்கள் நிரம்புதே, தீயே துதி உமக்கே. எங்க கூடார மேலே உங்க மகிமை தங்குதே, மகிமை மகிமையே. உங்க மகிழ்ச்சியாலே எங்க உள்ளங்கள் நிரம்புதே, தீயே துதி உமக்கே. துதித்திடுவேன் துதித்திடுவேன், புகழ்ந்திடுவேன் புகழ்ந்திடுவேன், மகிழ்ந்திடுவேன் மகிழ்ந்திடுவேன், உயர்த்திடுவேன் உயர்த்திடுவேன். துதித்திடுவேன் துதித்திடுவேன், புகழ்ந்திடுவேன் புகழ்ந்திடுவேன், மகிழ்ந்திடுவேன் மகிழ்ந்திடுவேன், உயர்த்திடுவேன் உயர்த்திடுவேன். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினாலே ஆகும் என்று நம்முடைய தேவன் சொல்லுகிறார். துதிக்கும் குடும்பங்கள் ஜெயிக்கும் குடும்பங்கள். மகிமையின் ஆவி என்னை நிறைத்தாரே, மகிமையாலே மறுரூபமாக்கினாரே. மகிமையின் ஆவி என்னை நிறைத்தாரே, மகிமையாலே மறுரூபமாக்கினாரே. கல்லான இருதயம் கரைதித்ததே, சதையான இருதயம் பிறந்திட்டதே. கல்லான இருதயம் கரைந்திட்டதே, சதையான இருதயம் பிறந்திட்டதே. மகிமை 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 தேவ மகிமை, மகிமை 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 தேவ மகிமை. எங்க கூடார மேலே உங்க மகிமை தங்குதே, மகிமை மகிமையே. உங்க மகிழ்ச்சியாலே எங்க உள்ளங்கள் நிரம்புதே, தீயே துதி உமக்கே. வனாந்திர பாதையிலே மேக துணாய் வந்தவரே, மன்னாவை பொழிந்தவரே. வனாந்திர பாதையிலே மேக துணாய் வந்தவரே, மன்னாவை பொழிந்தவரே. காடைகள் வந்து குவிந்திட்டதே, இருத்து பொங்கி வழிந்திட்டதே. காடைகள் வந்து குவிந்திட்டதே, இருத்து பொங்கி வழிந்திட்டதே. மகிமை 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 தேவ மகிமை, மகிமை 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 தேவ மகிமை. எங்க கூடார மேலு உங்க மகிமை தங்குதே, மகிமை மகிமையே. உங்க மகிழ்ச்சியாலே எங்க உள்ளங்கள் நிரம்புதே, துதியே துதி உமக்கே. எரிகோக்களை தகர்க்கும் வல்லமையை தேவன் நம் துதியில் வைத்திருக்கிறார். ராஜாவின் ஜெய கம்பீரம் நம் முன்னே செல்கிறது. சத்தமாய் துதிப்போம், சாபங்கள் ஆசீர்வாதமாய் மாறும். சத்தமாக ஆர்ப்பரித்து சத்துருவை தோற்கடித்து தேசத்தை சுதந்தரிப்போம். சத்தமாக ஆர்ப்பரித்து சத்துருவை தோற்கடித்து தேசத்தை சுதந்தரிப்போம்.
ராஜாவின் சிங்கம் கெர்ச்சிக்குதே, எதிரியின் அலங்கங்கள் விழுந்திடுதே. யூதாவின் சிங்கம் கெர்ச்சிக்குதே, எதிரியின் அலங்கங்கள் விழுந்திடுதே. மகிமை 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 தேவ மகிமை, மகிமை 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 தேவ மகிமை. எங்க கூடாரமே உங்க மகிமை தங்குதே, மகிமை மகிமையே. உங்க மகிழ்ச்சியாலே எங்க ஆலயம் நிரம்புதே, துதியே துதி உமக்கே. எங்க கூடாரமே உங்க மகிமை தங்குதே, மகிமை மகிமையே. உங்க மகிழ்ச்சியாலே எங்க ஆலயம் நிரம்புதே, துதியே துதி உமக்கே. ஆண்டவரே, உம்மை துதிக்கிற ஒவ்வொருவர் மேல் உம்முடைய பிரசன்னம் இறங்கி வருவதாம். அபிஷேகம் பண்ணுவீராக, மகிமையினால் நிரப்புவீராக. துதிப்போமா. துதித்திடுவேன் துதித்திடுவேன், புகழ்ந்திடுவேன் புகழ்ந்திடுவேன், மகிழ்ந்திடுவேன் மகிழ்ந்திடுவேன், உயர்த்திடுவேன் உயர்த்திடுவேன். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். உங்களை சந்திப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கிறது. ஏனென்றால் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிக்கிறதினால் நாம் தெளிவு பெறுகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நோக்கத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம், வாழ்கிறதற்குரிய அர்த்தம். அது மட்டுமல்ல, இந்த ஆண்டவருடைய வார்த்தை நம்மை செழிப்புள்ளவர்களாய் மாற்றுகிறது. வேதம் சொல்லுகிறது, இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆகையினால் செழிப்பு என்று சொல்லும் பொழுது அவனுடைய வாழ்க்கையின் குணாதிசயங்கள் சிறந்தவைகளாயிருக்கும். அவன் நிச்சயமாக எல்லா பகுதியிலும் ஆத்துமா வாழ்வது போல வாழ்வான், சுகமாயிருப்பான். ஆகையினால் இந்த நாளுக்காக ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 5 அதிகாரத்திலிருந்து சில வசனங்களை நாம் வாசிக்கப் போகிறோம். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஒரு மனிதன் முழு மனதோடு விசுவாசிக்கும்போது அந்த மனிதன் நீதிமானாய் மாற்றப்படுகிறான். அவனுடைய பாவங்களை தேவன் மன்னிக்கிறார். அந்த நீதிமானாய் அவன் மாறுவதனால் அவனுக்குள்ள ஒரு பெரிய சமாதானம். நான் அநேகரை சந்தித்திருக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தங்கள் உள்ளத்திலே அவர்கள் அழைக்கும்போது அதற்கு பிறகு அவனுடைய உள்ளத்திலே ஒரு பெரிய சமாதானம், அமைதி வருகிறதை அநேகர் ஒவ்வொருவரும் அவர்கள் பகிர்ந்து கொள்வார்கள். அதை நான் கேட்டிருக்கிறேன். அது என்னுடைய அனுபவமாகவும் நான் பார்த்திருக்கிறேன். 2 வசனம், அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சிலாக்கியத்தை விசுவாசத்தினாலே பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். ஆகினாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேல் ஒரு மனிதன் விசுவாசம் வைக்கும்போது அவனை தேவன் நிலை கொள்ள செய்கிறார். வேறு வார்த்தையில் சொல்ல வேண்டுமென்றால் அவன் ஸ்திரப்படுத்தப்படுகிறான். வாழ்க்கையிலே எல்லாருக்கும் சூழ்நிலைகள் உண்டு. 2 மனிதர்களை குறித்து ஒரு உதாரணம் சொல்லப்படுகிறது. 2 பேர் வீடு கட்டுறாங்க. ஒருத்தவன் மணல் மேலே வீடு கட்டுறான், இன்னொருத்தவன் கற்பாறை அல்லது கண்மலை மேல் வீடு கட்டுகிறான். இந்த 2 வீடும் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது, ஆனால் அது கட்டப்பட்ட நிலம் வித்தியாசமானது. ஆகினால்
ரெண்டு பேரும் கட்டி முடித்து குடியிருக்கிறார்கள். ஒரு பெரிய வெள்ளம் வருகிறது, ஒரு நாள் காற்றடிக்கிறது, பெரிய மழை அந்த ரெண்டு வீடுகளின் மேலும் வந்து மோதுகிறது. ஆனால் அந்த மணலில் இருக்கிற வீடு மிகவும் வேகமாய் கட்டப்பட்டது, ஆனால் அது விழுந்து முழுவதும் அழிந்து போகிறது. கண்மலை அல்லது கற்பாறையின் மேல் கட்டப்பட்ட வீடு கடினம்தான். பாறையிலே கட்டுவது என்பது கடினமான ஒரு காரியம். கீழிருந்து எல்லா பொருட்களையும் கொண்டு செல்ல வேண்டும். ஆனால் அந்த கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடு நிலைத்து நின்றது. இயேசு சொன்னார், அவர்தான் அந்த கண்மலையாயிருக்கிறார், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆகையினால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறபடி நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைக்கும் பொழுது, ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறோம், அவருடைய வார்த்தையின்படியாக ஒவ்வொரு காரியமும், நாம் சிந்திக்கிற விதங்கள் முதற்கொண்டு நம் செயல்கள், நம் நடை உடை பாவனை பேச்சு பழக்க வழக்கங்கள் குணாதிசயங்கள் எல்லாம் எல்லாம் அவருடைய வார்த்தைக்கு ஏற்ற வண்ணமாக இருக்கும் பொழுது, இது எப்படி ஒரு நாளில் நடந்துருமா? முடியாது. இதுக்கு உதவி செய்ய பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேவை. அவர் உதவி செய்ய காத்திருக்கிறார். நம் வேதத்தை வாசித்து ஆவியானவருடைய உதவியை பெற்றவர்களாய் ஒவ்வொரு பகுதியிலும் நம்முடைய வாழ்க்கையில் அந்த உருமாற்றத்தை பெற்றுக்கொள்ளும் போது நாம் கண்மலையின் மேல், இயேசுவின் மேல் நம்முடைய வாழ்க்கை கட்டப்படுகிறது. வீடு என்றால் வாழ்க்கை. அதனுடைய விளைவு என்ன? எல்லாருக்கும் பிரச்சனைகள் உண்டு, சவால்கள் வரலாம், ஆனால் எதுவும் அசைக்க முடியாது. கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்ட ஒரு மனிதனை எந்த சூழ்நிலையும் அசைக்க முடியாது, நிலை கொண்டு இருப்பான். அது மாத்திரமல்ல, அவனுக்கு வந்த வருகிற எல்லா சூழ்நிலைகளையும் தேவன் நன்மையாய் மாற்றுவார். இரும்பு ஒரு வளையமோ ஒரு குண்டோ அதை எடுத்து தண்ணீரில் போட்டால் அது மிதக்காது, அது தண்ணிக்குள்ளே ஒரு பக்கெட்டுக்குள்ளே போயிடும். ஆனால் அதே ஒரு மரப்பலகையை நாம் போடும்போது அது மிதக்கிறது. அதுபோல தான் நாம் எந்த சூழ்நிலையும் நம்மை அமிழ்த்த முடியாது, அது நம்மை உயர்த்தும்படியாக ஆண்டவர் அதை நன்மைக்கு ஏதுவாய் மாற்றி போடுவார். மூன்றாம் வசனம் சொல்லுகிறது, 3-4 வசனங்கள். அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். அப்போ இன்றைக்கு நீங்கள் ஒரு உபத்திரவத்தின் பாதையில் கடந்து சென்று கொண்டிருக்கலாம். அது ஒருவேளை உங்கள் உடலில் பலவீனமாகவோ அல்லது உங்கள் குடும்பத்தாருக்கு யாரோ ஒருவருக்கு வியாதி அல்லது பண கஷ்டங்கள் அல்லது குடும்பத்தில் சஞ்சலங்கள், துக்கமான காரியங்கள், வியாபாரத்தில் ஒரு நஷ்டத்தின் அனுபவம், இப்படிப்பட்ட காரியங்கள் வழியாய் கடந்து சென்று கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த உபத்திரவத்தின் மத்தியிலே நான் உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறேன். பொறுமையை இந்த உபத்திரவத்தின் மூலமாய் நீ கற்றுக்கொள்ளப் போகிறாய். பொறுமை என்று சொல்லும் பொழுது என்னதான் நடந்தால் நடக்கட்டுமே, நான் பாட்டுன்னு அமைதலாக இருக்கிறேன் அப்படி கிடையாது. ஆங்கிலத்தில் இதனுடைய அர்த்தம் அல்லது கிரேக்க மொழியில் மூல பாஷையிலே அர்த்தம் விடாமுயற்சி. விடாமுயற்சி. ஆண்டவருடைய பிள்ளைகள் உபத்திரவங்கள் அல்லது வாழ்க்கையில் சவால்கள் வரும்போது அவர்கள் சோர்ந்து போவது இல்லை. வேதம் சொல்லுகிறது, ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போனால் உன் பலன் குறுகினது என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படியாக தன்னுடைய அனுபவத்திலே அவர் சொல்லுகிறார், எந்த சூழ்நிலையிலே நாம் கடந்து சென்றாலும் நாம் சோர்ந்து போகவே கூடாது. 2 கொரிந்தியர் 4 அதிகாரம் 8
9 வசனம் சொல்லுகிறது, நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கம் அடைந்தும் மனம் முறிவடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. ஒரு விடாமுயற்சி. ஒருவேளை நீங்கள் ஒரு பரீட்சையிலே தோற்று போயிருக்கலாம். பரீட்சையிலே தோற்றால் வாழ்க்கையிலே தோற்கிறோம்னு அர்த்தம் அல்ல. திரும்ப எழும்புங்கள், எழும்பி திரும்ப அந்த முயற்சியை எடுங்கள். உங்களால் உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவை நீங்கள் சார்ந்து கொள்ளும்போது எல்லாவற்றையும் செய்ய அவர் உங்களுக்கு பலன் தருவார். ஆகையினால் உபத்திரவம் நமக்கு விடாமுயற்சியை உண்டு பண்ணுகிறது. அதான் பொறுமை. பொறுமை பரீட்சையையும், பரீட்சை என்று சொல்லும் பொழுது எக்ஸாம் என்று நினைக்கக்கூடாது, அங்கீகாரம். அந்த பரீட்சை என்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் அங்கீகாரம், அங்கீகரிப்பு. ஒரு பொருளை வாங்கணும்னா நாம் அங்கீகாரம், ஐஎஸ்ஐ முத்திரை பெற்ற பொருள் பார்த்து வாங்குகிறோம். அக்மார்க் முத்திரை அங்கீகாரம் பெற்ற உணவு பதார்த்தங்களை, உணவுப் பொருட்களை வாங்குகிறோம். அதுபோல நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே சவால்கள் வழியாய் கடந்து செல்லும் பொழுது தேவன் நமக்குள் விடாமுயற்சியை உண்டு பண்ணுகிறார். அது மட்டுமல்ல, அவர் நம்மை அங்கீகரிக்கிறார். அந்த சவால்களின் மத்தியிலே கர்த்தரை சார்ந்து கொள்ளும் பொழுது, அவரை மாத்திரம் பற்றி கொள்ளும் போது அவர் ஒரு முத்திரையை கொடுக்கிறார். இந்த மகன் என்னுடைய மகன். இயேசு கிறிஸ்துவை பிதாவானவர் அங்கீகாரம் செய்தார். இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிந்து அவர் யோவான் ஸ்நானன் ஒரு மனிதன், அந்த மனிதனிடத்திலே ஞானஸ்நானம் எடுக்கிறார். இயேசுவுக்கும் யோவான் ஸ்நானகனுக்கும் 6 மாதங்கள் அளவுதான் வித்தியாசம் இருக்கும், அவ்வளவுதான் சொந்தக்காரர்கள். ஆனால் யோவான் ஸ்நானகன் ஒரு ஊழியக்காரர், ஒரு தீர்க்கதரிசி. யோவான் ஸ்நானகனே இயேசு கிறிஸ்துவுக்கு ஞானஸ்நானம் கொடுக்க அவர் பயப்படுகிறார். ஆனாலும் ஆண்டவர் கீழ்ப்படிந்து இப்போது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாயிருக்கிறது என்று தன்னை தாழ்த்தும்போது பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டானது, இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன். தேவன் ஒரு அங்கீகாரத்தை இயேசுக்கு கொடுத்தார். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கடந்து செல்லுகிற அந்த சவால்களின் மத்தியிலே ஆண்டவர் உங்களை அங்கீகரிக்க விரும்புகிறார். அப்படி என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அவர் விரும்புகிற குணாதிசயங்கள் நமக்குள் இருக்க வேண்டும். நம்முடைய சுபாவங்களை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். வேதத்திலே நாம் இதற்கு சில உதாரணங்களை பார்க்க முடியும். வேதத்திலே சங்கீதக்காரன் 119:71 சொல்லுகிறார், நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது. யாராவது அப்படி சொல்லுவாங்களா? ஐயோ ஏன் கஷ்டம் வந்துச்சுன்னு தான் கேட்பாங்க. ஐயோ ஏன் எனக்கு இந்த நஷ்டம் வந்துச்சு. சங்கீதக்காரன் சற்று வித்தியாசமானவர். அவர் சொல்லுகிறார், நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, இந்த சவால் வந்தது நல்லது. ஏன் நல்லது? காரணத்தை சொல்லுகிறார், அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன். அப்ப இதுக்கு முன்னாடி அவர் வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? 67 நான் உபத்திரவப்படுகிறதற்கு முன் வழி தப்பி நடந்தேன். வழி தப்பி என்று சொன்னால் தப்பு செய்வது மாத்திரமல்ல, என் விருப்பமாய் நான் நடந்தேன். எதையும் ஆண்டவர்கிட்ட கேட்கறதில்லை, ஆண்டவர் வார்த்தை என்ன சொல்லுதுன்னு பார்க்கறதில்ல. நான் நினைக்கிறேன், நான் செய்கிறேன், எனக்கு ரைட்டுன்னு தோணுகிறது. அப்படி வாழ்ந்தார். ஆனால் அவர் சொல்லுகிறார், நான் உபத்திரவப்படுகிறதற்கு முன் வழி தப்பி நடந்தேன், இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன். எத்தனை அருமையான வாழ்க்கை. இப்போ சொல்கிறாரு, ஆண்டவரே எதை செய்யணும்னாலும் உங்கள் வார்த்தை என்ன சொல்லுது? நீர் அதை அங்கீகரிப்பீரா? உமக்கு அது பிரியமாக இருக்குமா? உம்முடைய விருப்பம் என்ன? உம்முடைய ஆசை என்ன? நீர் சித்தம் கொண்டிருக்கிறீரா? ஆகையினால் ஒரு மாற்றம், அவருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம். அ காட் அப்ரூவ்ட் கரெக்டர், தேவன் அங்கீகரிக்கிற ஒரு வாழ்க்கை நமக்கு வேண்டும் என்றால் தேவன் அங்கீகரிக்கிற விதத்திலே நம் சுபாவங்கள்
மாற வேண்டும். அந்த சுபாவங்களை நாம் வேதவசனங்களின் வழியாக மாற்றிக்கொள்ளணும். எதை செய்யணும்னாலும் ஆண்டவர் என்ன சொல்கிறார், அவர் வார்த்தைக்கு இது ஒத்து வருமா? காரணம், ஆண்டவருடைய வார்த்தை நம்முடைய கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சம். அந்த வார்த்தை சொல்லுகிறபடி மட்டும் ஒரு மனிதன் வாழத் தொடங்கிவிட்டால் நிச்சயம் அவன் வெற்றி பெறுவான், நிச்சயம் அவன் சூழ்நிலைகள் மாறும். காரணம், வார்த்தை, தேவனுடைய வார்த்தை சாதாரண ஒரு காரியம் அல்ல. அது இந்த அண்ட சராசரங்களையும் உண்டாக்கின வார்த்தையாயிருக்கிறது. ஆகையினால் தேவன் அங்கீகரிக்கிற ஒரு சுபாவம் நமக்கு வேண்டும். இந்த யோபுவை குறித்து பார்க்கிறோம். யோபு தன்னுடைய வாழ்க்கையில் உபத்திரவத்தின் வழியாய் கடந்து சென்றார். அநேக காரியங்களை இழந்தார், சொத்துக்களை இழந்தார், வியாபாரத்தை இழந்தார், பிள்ளைகளை இழந்தார், கடைசியில் உடல் ஆரோக்கியத்தையும் இழந்தார். ஆனால் அவ்வளோ உபத்திரவத்திலும் அவருடைய சுபாவத்தை பாருங்கள். அவர் ஆண்டவரை பற்றி கொள்ளுகிறார். அவர் ஒரு நாளும் ஆண்டவரை மறுதளிக்கவில்லை. கடைசியில் ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு விரோதமாக பேசின எல்லா நண்பர்களையும் நீ மன்னிக்கணும். ஆண்டவர் சொன்னதை அவர் கேட்டு மன்னிக்கிறார், அவர்களுக்காக ஜெபிக்கிறார். அவருடைய விளைவு என்ன? அந்த நல்ல சுபாவம் யோபுக்கு இருந்ததனுடைய விளைவு என்ன? யாக்கோபு 5:11, இதோ பொறுமையாக இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராயிருக்கிறாரே. யோபுவை கர்த்தர் இரக்கத்தோடு மனதுருக்கத்தோடு பார்த்தார், ஆசீர்வதித்தார். அந்த உபத்திரவத்தின் மத்தியிலே யோபு தேவன் விரும்புகிற சுபாவத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். அவர் கசப்படைந்து தன் சிநேகிதர்களை எல்லாம் அவர் சபிக்கவில்லை, அல்லது தன் சிநேகிதர்களுக்காக நான் ஜெபிக்க முடியாது, இவ்வளோ பேசிட்டாங்க, இவங்கள நான் மன்னிக்க முடியாதுன்னு சொல்லலை. ஆண்டவர் விரும்புகிறத ஆண்டவர் சொன்னால் நீ மன்னிக்கணும்ப்பா, யோபு மன்னிக்கிறார், நீ அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும், ஜெபிக்கிறார். அப்படியே விளைவு என்ன பாருங்க, யோபு 42:10, யோபு ஜெபித்த பொழுது 10 சொல்லுகிறது, யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். இரட்டிப்பான ஆசீர்வாதம். எனக்கு அருமையானவர்களே, ஒருவேளை நீங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கிற இந்த சவால்கள் மத்தியிலே ஆண்டவர் உங்களிடத்திலே ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார். ஒருவேளை அது மற்றவர்களை மன்னிக்க வேண்டிய காரியமாக இருக்கலாம். அப்படின்னா நீங்கள் அவங்கள மன்னிப்பீங்களா? ஆண்டவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிவீங்களா? கர்த்தர் உங்களோட என்ன பேசி கொண்டிருக்கிறார், ஆண்டவரே நான் என்ன செய்யணும்னு விரும்புகிறீங்க என்று கேட்டு அவர் சொல்லுகிறத நீங்கள் செய்தீர்கள் என்றால் தேவன் உங்களை அங்கீகரிப்பார். அந்த உபத்திரவம் பொறுமையையும் பொறுமை பரீட்சையையும் ரோமர் 5 சொல்லுகிறது, பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறது. ஒரு பெரிய நம்பிக்கை தேவன் உங்களுக்குள்ளே தருவார். யோபுக்குள்ளே இருந்த நம்பிக்கையை தந்தார், யோபுவை ஆசீர்வதித்தார். நாம் ஜெபிக்க போகிறோம், ஆண்டவர் உங்கள் உபத்திரவங்களை ஆசீர்வாதங்களாய் மாற்றப்போகிறார். அவரை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிற அன்புள்ள பரலோக தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தையை தியானிக்க கர்த்தர் கொடுத்த பாக்கியத்திற்காக கோடா கோடி நன்றி அப்பா. ஆண்டவரே, உம்மை விசுவாசிக்கிறவர்களை நீர் நீதிமான்களாய் மாற்றுகிறீர். அவர்கள் உள்ளத்திலே உலகம் கொடுக்கக்கூடாத ஒரு அமைதியை தருகிறீர். அவர்கள் வாழ்க்கையில் வருகிற சவால்கள் மத்தியிலே அவர்களை உறுதிப்படுத்தி அதை எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாய் நீர் மாற்றி போட வல்லவர் என்று இன்றைக்கு நீர் சொல்லியிருக்கிறீர். ஆண்டவரே, இன்றைக்கு என்னென்ன சூழ்நிலை வழியாக இந்த நாளின் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற என்னோடு செபிக்கிற ஒவ்வொருவரும் கடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீர் அறிந்திருக்கிறீர். மனவேதனைகள், உடல் வியாதிகள்,
குடும்ப பிரச்சனைகள், வேலையிலே கஷ்டங்கள், படிப்பிலே சவால்கள், வேலையில்லாத சூழ்நிலைகள், எதிர்காலத்தை குறித்ததான கேள்விக்குறிகள், எதுவாய் இருந்தாலும் இன்றைக்கு ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய தங்களை ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் ஒரு புதிய நம்பிக்கை இறங்கி வருவதாக. இயேசுவின் நாமத்தினால் மீண்டும் அவர்கள் எழும்ப நீர் உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, நீர் அங்கீகரிக்கிற ஒரு வாழ்க்கையை அவர்கள் இன்று முதல் வாழ உதவி செய்யும். நெடுநாளாய் காத்திருக்குதல் இருதயத்தை இழக்க பண்ணும். விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும்னு சொன்னீர். அப்படி அநேக நாட்களாக தங்கள் காரியங்களுக்காய் உம்மிடத்தில் பொறுமையாய் காத்திருக்கிற பிள்ளைகள் யார் யார் இருக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை இன்றைக்கு நீர் செய்வீராக. இந்த வாரத்தில் ஒரு அற்புதத்தை அவர்கள் காண்பார்களாக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் நீங்கட்டும், பலவீனங்கள் மறைந்து போகட்டும். ஆண்டவரே, ஒரு திருப்பத்தை உடைய பிள்ளைகளுக்கு நீர் கட்டளையிடும். நீர் அப்படி செய்கிறதற்காய் நன்றி. யோபுவை நீர் உயர்த்தின பொழுது நீர் யோபின் தேவன் என்பதை எல்லாரும் அறிந்து கொண்டது போல உடைய பிள்ளைகளை நீர் இரட்டிப்பான நன்மையை தந்து உயர்த்தி அநேகர் ஆண்டவரே நீர் உம்முடைய பிள்ளைகளோடு இருக்கிறதை அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. நிச்சயமாக இந்த காரியத்தை ஆண்டவர் செய்வார். நான் என் ஆவியில் உணர்கிறேன், இன்றைக்கு ஆண்டவர் உங்களை சந்தித்திருக்கிறார். உங்கள் சூழ்நிலைகளிலே அவர் மாற்றத்தை கட்டளையிடுகிறார். அவர் அங்கீகரிக்கிற மனிதர்களாய் நீங்கள் வாழ கர்த்தர் உதவி செய்வாராக, ஆமென். இஸ்ரவேல் துதி ஆராதனை ஜெப பயணம் 2018 பாஸ்டர் ஆர். பால் மோசஸ் அவர்களுடன் மே 16 முதல் மே 26 வரை 10 நாட்கள் கோடை விடுமுறை நாட்கள். உங்கள் வாழ்வை வளமாக்கும் ஒரு ஆவிக்குரிய பயணம். ஒலிவ மலையில் விசேஷ செய்தி நேரங்கள். கெத்சமனே தோட்டத்தில் ஜப நேரம். திறக்கப்பட்ட கல்லறையில் திருவிருந்து நேரம். கலிலேயா கடலில் பயணம். மேலும் இஸ்ரவேல் தேசத்தின் 70th ஆண்டு விழாவின் சிறப்பு கருத்தரங்கில் கலந்து கொள்ள விசேஷ தருணம் மற்றும் பல உன்னதமான நேரங்கள். குறிப்பிட்ட எண்ணிக்கை மட்டுமே. உங்கள் இடத்தை முன்பதிவு செய்ய முந்துங்கள். உங்கள் வாழ்க்கையின் ஒரு திருப்புமுனை பயணம். தொடர்புக்கு. இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை எங்களுக்கு எழுதுங்கள். ஜெபம் மற்றும் ஆலோசனைக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: மனதுருக்க ஊற்றின் தேவ வீடு, தபால் பெட்டி எண் 201, உறையூர், திருச்சி 620003, தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9842450977, 9842450988. எங்கள் இமெயில் info@fountainofcompassion.org, pastormosescris@gmail.com. எமது ஞாயிறு ஆராதனைகளின் நேரடி ஒளிபரப்பை www.fountainofcompassion.org என்ற இணையதளத்தில் கண்டு ஆசீர்வதிக்கப்படுங்கள்.